நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார். இதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நலமுடன் தங்கள் ஊருக்கு திரும்ப அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் 48 மணி நேரத்தில் பதவியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 2 நாட்களுக்கு முன் ஜாமீனில் விடுதலையான அவர் கட்சி தொண்டர்களிடையே பேசுகையில் இதனை கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு முதல்வர் ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை யாரையும் மிரட்டுவதற்காக எழுப்பும் குரல் அல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் திட்டமிட்டு எந்த காயையும் தாங்கள் நகர்த்தவில்லை என்றார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். கூட்டணி அரசு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது பற்றிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மது ஒழிப்பு விவகாரத்தில் நாங்கள் PhD படித்துள்ளோம், திருமாவளவன் LKG தான் படித்திருக்கிறார் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகே மது விலக்கு பற்றி திருமாவளவன் பேசுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் இனி தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நாளை 26 கோயில்களில் நடைபெறும் குடமுழுக்குகளை சேர்த்து திமுக ஆட்சிக்கு வந்து 2200 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான ரயில்கள் மட்டுமே தாம்பரத்தில் நிற்பதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதுகிறது. தாம்பரத்தில் நடைமேடை 1 மற்றும் 2 மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் பல்லாவரம் கடற்கரை இடையே மட்டும் வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படுகின்றன. புரட்டாசி மாதம் நாளை மறுநாள் தொடங்குவதால் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. வஞ்சிரம், வவ்வால், பால்சுரா, பாறை, சங்கரா உள்ளிட்ட பெரிய மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. பீகாரில் தனது ஜன சுரக்ஷா கட்சி ஆட்சி அமைத்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்று அதன் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். தற்போது சட்டவிரோதமாக மதுபானங்கள் ஹோம் டெலிவரி செய்யப்படுவதால் அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் அவர். கொல்கத்தாவில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வீட்டிற்கு சென்ற மருத்துவர்கள் நேரலை விவகாரத்தில் உறுதியோடு இருப்பதாக கூறி பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் வெளியே நின்றனர். தேநீராவது அருந்திவிட்டு செல்லுங்கள் என்று மம்தா விடுத்த வேண்டுகோளையும் அவர்கள் புறக்கணித்தனர். நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நிலத்தை AMRL தனியார் மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் கையகப்படுத்தியது. சட்டத்திற்கு புறம்பாக சுமார் 855 கோடி ரூபாய்க்கு நிலத்தை அடகு வைத்ததால் குத்தகை ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது. பெங்களூருவிலிருந்து மலப்புரம் வந்த 23 வயது மாணவர் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தது ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரோடு தொடர்பில் இருந்த 26 பேர் கண்டுபிடிக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினம் என்பதால் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் அதிகாலை 4 மணி முதல் திருமணங்கள் களைகட்ட தொடங்கின. கோவில் மண்டபத்தில் 75 திருமணங்களும் கோயிலை ஒட்டிய தனியார் மண்டபங்களில் 29 திருமணங்களும் நடைபெற்றன. வயநாடு நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை களையிழந்ததால் தோவாலை சந்தையில் விற்பனையாகாமல் சுமார் 125 டன் பூக்கள் தேக்கமடைந்துள்ளன. 375 டன் பூக்களே விற்பனையானதால் வியாபாரிகளுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.